ஈஷா மையத்தில் எதற்கு சுடுகாடு? கோயம்புத்தூரில் இருக்க இந்த ஈஷா மையம் நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்குங்க. முதல்ல யானை வழி பாதையில் வந்து அவங்க மடக்கி இந்த மாதிரி பெரிய சிவனோட மூஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, அது இல்லாமல் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் ஈஷா மையத்து மேலே வருது. எவ்வளோ அபத்தமான விஷயம் சொல்கிறார் பாருங்க. ஆம்பளை குழந்தைக்கு ஒரு மாதிரி பாலும் பொம்பளை குழந்தைக்கு ஒரு மாதிரி பாலும் இருக்குமா? அதுவே வந்து ரெட்டை குழந்தைகளாக இருந்தால் அந்த அம்மாவோட வலது பிரெஸ்டில் ஒரு பால் வருமா, இடது பிரெஸ்டில் ஒரு பால் வருமா? அதனா அறிவு இருக்கா? இது இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கா, இதையும் கேட்டு நம்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது சயின்ஸா? பால் என்ன அது எதனா தெரியுமா இந்த ஆளுக்கு? இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருக்க மடையர்கள், இந்த மாதிரி மடையர்கள் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட போலி சாமியார்கள் எல்லாம் கட்டுகிறார்கள். இந்த ஈஷா மையம் அப்படிங்கிறது பல ஏக்கர் நிலத்தை வளைச்சி போட்டு கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆசிரமங்க. ஆசிரமத்தில் இருக்கிற இந்த சாமியார் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனைக்கும் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? பொன் பொருள் எல்லாத்துக்கும் அதுதான் ஆசைப்படுங்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஈஷா மையத்தில் பல சம்பவங்கள், திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க. இந்த இடத்த பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரைவேட் சுடுகாடு. சுடுகாடுங்கிறது கவர்மெண்ட் பண்ணுங்க. அங்கே வந்து நீங்கள் எரிக்கிறதுக்கு பணத்துக்கு வந்து நீங்கள் அப்து பண்ணணும், டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அப்படி தான் பணத்தை வந்து எரிக்க முடியும். இவர் டக்குன்னு இவரே ஒரு சொந்தமாக ஒரு சுடுகாடு கட்டி வச்சுருந்தார்னா யாரை வேணால் போட்டு கொளுத்தலாம், யாரும் கேட்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க காணாமல் போனதாக நிறைய பேர் சொல்கிறாங்களே, அவங்க எப்படி எங்கே காணாமல் போனாங்க? ஒருவேளை அவங்க எரிக்கப்பட்டிருக்கலாம். மதுரையில் இருக்க வக்கீல் வாஞ்சிநாதன்றவர் ஈஷா மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காருங்க. சிறுமிகளுக்கு இங்கே பாலியல் பலாத்காரம் நடக்குது, 6 பேர் காணாமல் போயிருக்காங்க, 7 பேர் மாயமாயிருக்காங்க அப்படிங்கிறாரு. அதை ஒருவேளை எரிச்சு இவர் கொண்டு இருக்கலாம். நடிகர்களை கூப்பிட்டு வந்து பெரிய ஷோ பண்ணுறாரு. வருஷம் வருஷம் இந்த சிவராத்திரிக்கு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவார். ஆட்சியாளர்களை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இவர் பண்ணுற அநியாயங்களுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் விரும்புகிறாங்க. விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்போமாக.